ஸ்ரீமத ராமானுஜாய் நம வருடத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருப்பதை பார்க்கிறோம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு ஒரு கொண்டாட்டங்கள் வருவதை பார்க்கிறோம் சித்திரை மாதத்தில் உடையவர திருநக்ரம் வைகாசி மாதத்தில் நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம் என்னை இப்படி ஒவ்வொரு மாதத்திலே ஒவ்வொரு ஆழ்வாரையோ ஆச்சாரியரையோ கொண்டாடுகிறோம் ஐப்பசி மாதத்தில் பல பல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதரித்துள்ளார்கள் அதுவே இந்த மாதத்திற்கு முக்கியமான ஒரு பெருமை என்று சொல்லலாம் ஐப்பசி மாதம் என்னால் ஆஸ்வை மாதம் என்று சொல்லுவார்கள் அஸ்வினி நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நம்முடைய குரு பரம்பரையிலே பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர் சேன முதன்மையார் ஸ்ரீகாரிய துரந்தரரான சேன முதலியார் விஸ்வசேனர் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற நம்மாழ்வாருக்கே பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்த ஆச்சாரியர் அவர் ஐப்பசி மாதம் பூராட நட்சத்திரத்திலே அவதரித்துள்ளார் ஆழ்வார்களிலே முதலாழ்வார்கள் என்று கொண்டாடப்படுகின்ற பொய்கையார் பூதத்தார் பேயார் ஐப்பசி லோணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்போயும் பேசுபுகள் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் என்று மணவாட மாமனிகள் கொண்டாடினபடி பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகியோர் அவதரித்தது இந்த மாதத்திலே திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் முதல் முதலிலே வேதாந்த கருத்துக்களையெல்லாம் எளிய தமிழிலே எல்லோரும் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி அருளி செய்தவர்கள் இந்த முதலாழ்வார்கள் அதை ராமானுச நூத்தந்தாதியிலே திருவரங்க தமுதனார் வருத்தும் புறையுருள் மாத்த எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்து அந்நெறித்த திருவிளக்கு என்று ரொம்ப ஆச்சரியமாக காட்டுகிறார் மறையின் குருத்தின் பொருளை வேதாந்தத்தின் பொருள்களையெல்லாம் செந்தமிழ் தன்னையும் கூட்டி அந்த காலம் வரை வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் அதிகாரமாக இருந்தனவாம் அதாவது இன்னார் தான் இந்த வேதாந்தத்தை படிக்கலாம் இன்னாரெல்லாம் படிக்கக்கூடாது படிக்கலாம் என்று இருக்கக்கூடியவர்களும் அதற்கென்று பல தகுதிகளையெல்லாம் உண்டாக்கி கொண்டுதான் படிக்க வேண்டும் என்று பல நியமங்கள் இருந்தன அந்த ஒரு காரணத்தினாலே பலருக்கும் வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் போய் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது இந்த குறையை நீக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் ஆழ்வார்களை தோத்துவித்தான் ஆழ்வார்கள் திருவாக்கிலிருந்து வேதத்தில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் எளிய தமிழிலே பெண்ணுக்கும் பேதைக்கும் அறியலாம் படி என்று போலே எல்லோரும் அந்த அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு உஜ்ஜீகிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி முதல் முதலிலே இந்த முதலாழ்வார்களுக்கு மயர்வர மதிநலம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான திவ்ய கடாக்சத்தை செய்தருளினார் அந்த கடாக்சத்தின் அடியாக எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை எல்லாம் கண்ட அவ் ஆழ்வார்கள் எம்பெருமானை பற்றி தமிழிலே பாசுரங்களை பாட ஆரம்பித்தனர் அதை மாமனிகள் ரொம்ப அழகாக காட்டுகிறார் மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டை என்ன மற்ற ஆழ்வார்களுக்கு முன்னால் அவதரித்ததனாலே இவர்களுக்கு முதலாழ்வார்கள் என்ன பெயர் யாரும் செய்யாத ஒரு காரியம் அதாவது வேதாந்த கருத்துக்களை எல்லாம் தமிழிலே முதல் முதலிலே அருளி செய்தவர்கள் என்று பார்த்தாலும் அப்படி பார்க்கின்ற கிரமத்திலேயும் இவர்களுக்கு முதலாழ்வார்கள் என்ன பெயர் என்றெல்லாம் பார்க்கிறோம் இந்த ஆழ்வார்கள் மூவர் அருளி செய்தது ஒவ்வொருவரும் நூறு பாசனங்கள் கொண்ட திருவந்தாதியை அருளி செய்துள்ளார்கள் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி என்ன பாசனத்தினுடைய அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான அனுபவமாக இருக்கும் இந்த ஆழ்வார்கள் அவதரித்த மாதம் இந்த ஐப்பசி மாதம் அது பெரிய பெருமை இந்த மாதத்திற்கு ஆச்சாரியர்களிலே தலை சிறந்தவரான பரம காரணிகர் என்று சொல்லப்படுகின்ற பிழைலோக்காச்சாரியர் அவர் அவதரித்தது இந்த ஐப்பசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்திலே என்று பார்க்கிறோம் பிழைலோக்காச்சாரியர் அருளி செய்த அஷ்டாதச ரகசியங்கள் என்ன ரகசிய கிரந்தங்கள் எல்லாம் இந்த ரகசிய திரயம் என்று சொல்லப்படுகின்ற திருமந்திரம் துவயம் ஸ்லோகம் ஆகிய இந்த மூன்று மந்திரங்களை பறக்க தம்முடைய ரகசிய கிரந்தத்தில் அதில் இருக்கக்கூடிய ஆழ் பொருள்களை எல்லாம் அருளி செய்து எல்லாவற்றையும் சூத்திர வடிவிலே என்று சொல்ல வேண்டும் இரகசிய கிரந்தங்கள் என்னால் முமூக்ஷுப்படி ஸ்ரீபட்சன பூஷணம் தத்துவத்ரயம் முதலான இந்த கிரந்தங்கள் எல்லாம் சூத்திர வடிவிலே அருளிச் செய்து அந்த ஆள் எல்லாம் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் சதா சர்வகாலமும் அதை அனுசந்தித்து கொண்டிருக்க வேண்டும் அதை சுலபமாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் என்பதற்காக சூத்திர கிரமத்திலே அருளி செய்தார் பிள்ளைலோக்காச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் இவர் நம்பிள்ளையினுடைய சிஷ்யரான வடக்கு திரிவேதி பிள்ளை அவருடைய திருக்குமாரராக அவதரித்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அந்த பிளையலோகாச்சாரியர் அவதரித்தது இந்த ஐப்பசி மாதத்திலே என்று பார்க்கிறோம் இப்போ எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போலே இம்மாதத்தில் விசதவாக் சிகாமணிகளாய் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையில் சரமாச்சாரியராய் விளங்கக்கூடிய சுவாமி மணவாள மாமணிகள் அவர் அவதரித்தது இந்த மாதத்தில் ஐப்பசி திருமூலத்தன்று எம்பெருமான் பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் அவனுக்கு நம்பிள்ளே அருளி செய்த ஈட்டை காலக்ஷேபமாக கேட்க வேண்டும் என்கிற ஆசை பிறந்தது அதை எந்த ஆச்சாரியரை கொண்டு பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று பார்த்து கொண்டிருந்தான் மணவாள மாமனிகள் அவதரித்தார் குரு பரம்பரையின் சரமாச்சாரியராக அவன் முடிவு செய்தான் மாமனிகளிடத்திலே இந்த காலக்ஷேபத்தை கேட்டால் எல்லா ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்தியை கொண்டு இந்த காலக்ஷேபத்தை நடத்துவார் அப்போ இவர் ஒரு ஒரு இடத்திலே கேட்டால் எல்லா இடத்திலேயும் கேட்ட ஒரு கிரமமாகிவிடும் என்னால் யார் கடைசி ஆச்சாரியரோ அவருடைய திருவாக்காலை நாம் அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்கும் பொழுது அவருக்கு முன்னால் அவதரித்த ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள் அனைத்தையும் எடுத்து அவர் கையாடுவார் அதனால் பெரிய பெருமாள் மாமனிகளிடத்திலே இந்த ஈடை காலட்சேபமாக கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் மாமனிகளும் முதலிலே நைச்சான் சந்தானத்தாலே இராய்த்தாலும் அந்த காலக்ஷேபத்தை பெரிய திருமாமணி மண்டபம் பெரிய திருமண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த கருட மண்டபத்திலே சாதித்தார் சாற்று முறையன்று பெருமாள் ஒரு அர்ச்சக குமாரனாக தோன்றி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்கிற தனியனை மாமனிகளுக்கு சமர்ப்பித்தான் இன்னும் பல வைபவங்கள் அவருடைய திருநக்ஷத்திரத்தை சிறப்பாக திருவரங்கத்திலே நடத்தி வைக்கிறான் அவருடைய தீர்த்த உற்சவத்திலே நடத்தி வைக்கிறான் அவருடைய புகழை லோகமெங்கும் பரப்புகிறான் அவருக்காக தனியனை சமர்ப்பித்தான் தன்னுடைய சொத்தை எல்லாவற்றையும் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பித்தான் அவனுடைய சொத்துக்கெல்லாம் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷனையும் மாமுனிகளுக்கு சமர்ப்பித்து அவருக்கு அதை ஆசனமாக நிரந்தரமாக ஆக்கி வைத்தான் இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது மாமனிகளுடைய பெருமையை நம்மால் கூறிவிட்டு முடித்து விட முடியாது அவ்வளவு வைபவங்கள் நிறைந்த ஆச்சாரியர் மணவாட மாமனிகள் அந்த மணவாட மாமனிகள் அவதரித்த மாதம் ஐப்பசி மாதம் திருமூல நட்சத்திரம் இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் குரு பரம்பரையிலே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் அடுத்தபடியான ஆச்சாரியர் அவர் சேன முதலியார் சேனர் சரமாச்சாரியர் கடைசி ஆச்சாரியர் அவர் மணவாட மாமனிகள் இந்த சேன முதலியார் அவதரித்தது ஐப்பசி மாதம் பூராட நட்சத்திரத்தன்று மாமனிகள் அவதரித்தது ஐப்பசி மாதம் திருமூல நட்சத்திரத்தன்று என்று பார்க்கும் பொழுது எப்படி இந்த குரு பரம்பரையானது மணவாழ் மாமனிகளிடத்திலே வந்து முடி முடிவடைவுகிறதோ சேன முதலியாரிடத்திலே தொடங்கி மனவாழ் மாமனிகளிடத்திலே முடிவடைகிறதோ அதே போல இந்த அவதார கிரமமும் நாம் பார்த்தால் ஒருவாறு சேன முதலியார் ஐப்பசியில் பூராடத்திலே அவதரித்தார் அவரிடத்திலிருந்து தொடங்கி அத்துணை ஆச்சாரியர்களுடைய திருநட்சத்திரத்தையும் நாம் ஒரு வருட காலம் கொண்டாடி அதை ஐப்பசி மூலத்தன்று நாம் முடிக்கும் விதமாக இவ்விருவருடைய அவதாரமும் அமைந்திருக்கின்றது என்பது மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் குருபரம்பரை பரம்பரை ஆச்சாரியர்களை தவிரவும் பல ஆச்சாரியர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் அவதரித்துள்ளார்கள் குறிப்பாக பின்பழகிய பெருமாள் சீயர் அவர் ஐப்பசி மாதத்தில் அவதரித்திருக்கிறார் எறும்பியப்பா என்று மணவாள மாமனிகளின் அஷ்டஜிக்குதாச்சாரியர்களின் ஒருவரான எறும்பியப்பா அவர் ஐப்பசியில் ரேவதி என்று அவர் அவதரித்திருக்கிறார் இன்னும் பல ஆச்சாரியர்கள் மகனீயர்கள் பெரியவர்கள் எல்லோரும் இந்த ஐப்பசி மாதத்தில் அவதரித்திருக்கிறார்கள் இந்த மாதம் முழுவதுமே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கொண்டாட்டம்தான் ஏதோ ஒரு ஒரு உற்சவம் வந்து கொண்டே இருக்கும் ஆழ்வாருடைய திருநக்ரமும் ஆச்சாரியருடைய திருநக்ரமும் வந்து கொண்டே இருக்கும் அந்த இந்த மாதத்துக்கு உண்டான ஒரு பெருமை வேறு எந்த மாதத்துக்கும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு சிறப்புக்கள் வாய்ந்த இந்த துலா மாதம் ஐப்பசி மாதம் ஆஷ்வயுஷ மாதம் இந்த மாதத்தில் நாம் எம்பெருமானார் தரிசனத்தை வளர்த்த ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளை வாசித்து கொண்டும் அவர்களுக்கு மங்களாசாசனங்களை செய்து கொண்டும் அவர்கள் கிரந்தங்களிலே காட்டினபடி வாழ்ந்து கொண்டும் இருக்க வேண்டும் என்று எம்பெருமானிடத்திலேயும் எம்பெருமானாரிடத்திலேயும் பிரார்த்தித்து மானார் திருவடிகளே சரணம் இப்பதிவை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ சேவா மொபைல் ஆப் உங்களுடைய மொபைலில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சார்ந்த உபன்யாசங்கள் திவ்ய தேசங்களின் மகிமைகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களின் வைபவங்களைப் பெற உடனே கூகுள் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோருக்கு சென்று ஸ்ரீ சேவா என்று சர்ச் செய்யுங்கள் அதாவது எஸ்ஆர்ஐ எஸ்இவிஏ என்று டைப் செய்து எங்களுடைய ஆப்பை இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக